Hi viewers, welcome to vvkingsactivitysamayal. Like, nammaloada channel la jawarsi kanji recipe dhaan paaka porom. Video ku la poradhukku munnala nammaloada channel la neenga enna subscribe pannaamundinga na subscribe pannirunga. Vaanga video ku la pogalam. ஜவ்வரிசியை வறுத்து எடுக்கிறதுக்காண்டி கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 150 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். நல்லா வந்து கைவிடாமல் வந்து நம்ம வறுத்துட்டே இருக்கணும். நம்ம வறுக்க வறுக்க நல்லாவே நம்மளுக்கு வந்து பொரிஞ்சு நல்லா ஒயிட் கலரில் வந்து வந்துடும். ஸ்டவ்வை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோ. நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலரி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா லைட்டாக ப்ரௌனிஸாக வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ வறுத்து வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி நம்மளுக்கு பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ ஜவ்வரிசியை வந்து இதோட வந்து தட்டிடலாம். 5 நிமிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். நம்ம வறுத்து போடுறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பார்க்கும்போது நல்லா கண்ணாடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஜவ்வரிசி. 1/2 பவுல் அளவுக்கு நான் ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஜீனிக்கு பதிலாக நீங்கள் மண்டை வெள்ளம் கூட நீங்கள் உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இனிப்பு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஜீனியும் நல்லா கரைஞ்சிருச்சு. 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதோட ஊற்றிட்டு லைட்டாக வந்து கலரி விட்டுட்டு 1-2 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா மேலே வந்து திரல் திரலாக வந்துடும். அதனால் தேங்காய் பால் ஊற்றினோன்னே நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சூடு ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே ஜவ்வரிசி கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஸ்வீட்டான ஜவ்வரிசி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட சேனல்ஸில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.